ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நவீன். ஸோ வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் யார். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இந்த டியூக் கேடிஎம் டியூக் 200 பிஎஸ் சிக்ஸ் வந்துருக்கு. ஸோ பிஎஸ் ஃபோரோட பிஎஸ் சிக்ஸ் வந்து என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன அப்கிரேடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வண்டி பிஎஸ் சிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, டிரைவிங்க்கு எப்படி இருக்குது, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிசைன். ஸோ பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் சிக்ஸுக்கு வந்து அப்கிரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தேர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து டிசைன் கேடிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஆக்சுவலி பார்த்தோம்னா செம்மையான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது டியூக் 390 அதோட சிப்லிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அசம்பிள் பண்ணுற மாதிரி டிஆர் லைட்ஸும் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூக் 200, 250, 390 மொத்தமே பார்க்கும்போது ஒரு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் 390 பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் மட்டும் கொஞ்சம் வேறியாகும். ஸோ எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது டிசைன், இது ஒரு மேஜர் அப்கிரேட். ஸோ செம்ம. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கலர் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் ஸ்கீம் உண்மையிலே பாருங்கள், இந்த நியூ கலர் ஸ்கீம் செம்மையாக இருக்குது. ஸோ அதே போல் டெய்ல் செக்ஷன் வந்து பார்க்கும்போது சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும் கேடிஎம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு டெய்ல வந்து ஒரு லாங் எலோகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கே. ஸோ நீ எங்கே ஃபுல்லாக பார்த்தாலும் வந்து ஒரு ஷார்ப் டிசைன் தான் இருக்குது. ஒரு நூக்க நூ கார்னர் பார்க்கும்போது வந்து ஒரு ஷார்ப் டிசைன் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஷார்ப்னஸ் இருக்குது. ஸோ அதே போல் ரியர்லையும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது. ஸோ டிசைனே பார்க்கும்போது கேடிஎம் வந்து பிஎஸ் ஃபோர் வந்து பிஎஸ் சிக்ஸ்க்கு வந்து அப்கிரேட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு அப்கிரேடேஷனே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ஃப்ரேம் பார்க்கும்போது டியூவல் டெரிஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேமுக்குன்னு பார்த்துக்கும்போது நீங்கள் ஒரு தனி கலர் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனு பார்க்கும்போது ஓவராலாக வந்து லைட்டிங்ஸ் வந்து நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது ஹெட்லைட் ஆகட்டும், டெயில் லைட் ஆகட்டும், நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்லேருந்து மெட்டலுக்கு வந்திருக்காங்க. ஸோ டேங்க் வந்து மெட்டலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டேங்க்கு பேடு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ பிஎஸ் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டேங்க்கே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ஒரு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, பிஎஸ் ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ பிஎஸ் ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது வெயிட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் மெட்டல் கொடுத்தது ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ நிறைய பேர் வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க பிளாஸ்டிக் தான் வந்து வண்டி ஃபுல்லாக வந்து மேடாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வாட்டி கேடிஎம் வந்து மெட்டலில் வந்து டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு என்னை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணதே வந்து இந்த எல்இடி செட்டப் தான். ஹெட்லைட் ஆகட்டும், அதே போல் டெயில் லைட் ஆகட்டும். ஸோ எல்இடி செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் வந்து நீங்களே பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனில் வந்து ஸோ மட்டு ஸோ இந்த ஸ்மட் பார்ட்டிகல்ஸ்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஃபெண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க நியூவாக. ஸோ இதுவும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக சொன்னோம். ஸோ டிசைன் பார்க்கும்போது வண்டி வந்து ஒரு ஷார்ப்னஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஹேரை வந்து பிளாஷ் பண்ணிட்டு போகலாம். ஸோ நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் பார்க்கும்போது, சூப்பராக இருக்குது. கேடிஎம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டியூக் 200 ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிசைன் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிஎஸ் சிக்ஸ் டிசைன், ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், சீட் 8 வந்து 8-10 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டீசெண்டான வந்து சீட் டைட்னே சொல்லலாம். ஸோ போத் டால் ரைடர்ஸ் அண்ட் ஷார்ட் ரைடர்ஸ் ரெண்டு பேருமே வந்து அக்சசிபிள் பண்ணுறவள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதுதான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பைக்கில் அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 170 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ நம்ம ஒரு சென்னை ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஏறும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து சுதாரணமாக தான் ஏற்றணும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 170 mm. ஸோ பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் சிக்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே போல் நியூவாக பார்க்கும்போது கேத்தலட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் வந்து பிஎஸ் சிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் மட்கார்டும் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. கேத்தலட்டிக் கன்வெர்ட்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மட்கார்டை வந்து கொஞ்சம் பிஎஸ் சிக்ஸில் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஆடட் ஃபியூச்சர் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து வண்டியோட வெயிட் பார்க்கும்போது 150 kg, கரெக்டாக வந்து சொன்னால் 150.38 kg வந்து வண்டியோட கர்ப் வெயிட்டு. ஸோ மெட்டல் டேங்க்னு வரும்போது கொஞ்சம் வந்து வண்டி வந்து பிஎஸ் ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது பிஎஸ் சிக்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்னே சொல்லணும்.
ஸோ ரொம்ப வெயிட்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எப்படி இருக்குமோ அந்த வெயிட்ல தான் இருக்கு. ஸோ 150 அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டேங்க், அதனால தான் வந்து வெயிட் வந்து கொஞ்சமே வந்து கூடுது. ஸோ ஃபியூல் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 13.5 liters வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ போதுமான அளவு தான் சொல்லணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு 13.5 liters இஸ் எனாஃப். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணினா அரௌண்ட் ஒரு 500 kilometers வந்து போகலாம், ஒரு 480 ஒரு 500 kilometers வந்து போகலாம். ஸோ ஃபியூல் கெப்பாசிட்டி 13.5 liters இஸ் எனாஃப். ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க டேங்க். ஸோ நம்ம டேங்க் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், ஈஸியாக இருக்கா ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. யா, ஈஸியாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க டேங்க்கும். யா, சூப்பராக கொடுங்க. அதே போல் கீ பொசிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸ்லையும் நான் ரிவ்யூ பண்ண பைக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கோடய ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நியூவாக புதுசாக ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நியூ ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க. மற்ற பைக்கு வெயிட்டு எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ டேங்க் கெப்பாசிட்டியும் பார்த்தோம், 13.5 liters கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம இன்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ இன்ஜின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 199.5 cc வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 valve சிங்கிள் சிலிண்டர் DOHC இன்ஜின் தான். ஸோ எஃப்ஐ வந்து கொடுத்துருக்காங்க. BS6ன்றால எஃப்ஐயும் கேத்தலிக் கன்வெர்ட்டரும் வந்து கன்ஃபார்மாக வந்து BS6 நாம்ஸ் படி அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டரும் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ ரேடியேட்டர் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கார்டு வந்து போடணும். ஸோ ஓகே, நீங்கள் வந்து கார்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடு மரமான ரோடு, இந்தியன் ரோட்ஸுக்கு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரேடியேட்டர் கார்டு அப்ளை பண்ணி ரேடியேட்டர் சேஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஜின், லிக்விட் கூலிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் இன்ஜின் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேஜர் சேஞ்ச் BS4 BS6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, BS4 வந்து கொஞ்சம் ஹேண்ட்பர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ BS6 வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேர்ன் பண்ணலாம், ரைடருக்கு கொஞ்சம் கிட்டே இருக்கும். ஸோ கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே கிட்டே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் குவாலிட்டிலாம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க, பாஸ் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்டு ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் கேளுங்க, டீசெண்டாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. அண்டு இன்ஜின் குளிர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அண்டு இக்னிஷன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு ப்ரீமியம் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட்பரும் வந்து நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து போயிடுவோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து நான் BS6 ஒரு அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து எதிர்பார்த்தேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா காலங்காலமாக வந்து KTM இதே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை வந்து சேஞ்ச் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ RPM மீட்டர் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர், அண்டு வண்டி ஆன் பண்ணுவோம். சைஸ் ஸ்டாண்டு இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கும், சர்வீஸ் எப்போ விடணும், சர்வீஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஜின் ஹீட்டு அது கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபியூவல் இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் எப்படி ஃபுல்லாக இருக்கா லோவாக இருக்கா அது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோடு, ஆக்சுவல் எஃப்சி வந்து கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, மைலேஜ் ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபியூவல் ரேஞ்ச், இப்போதைக்கு உங்கள் டேங்க்கில் இருக்க ஃபியூவல் வச்சு நீங்கள் எவ்வளோ ரேஞ்ச் வந்து போக முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ஃபியூவல் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110 kilometers வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆக்சுவல் எஃப்சி அண்ட் ஸ்பீடாமீட்டர் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிளியர் கட்டாக தருது. ஸோ RPM வந்து ஈஸியாக வந்து 6000 RPM வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ வந்து RPM ஷிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் அண்ட் ஹை பீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் வந்து நம்ம தூரமாக உட்காந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஸ்பீட் எல்லாமே வந்து கரெக்டாக தெரியுது. ஸோ நான் ஒரு பிரைட் சன்லைட்டில் தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:30 ஆகுது. ஸோ அப்போயும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியுது. ஸோ உங்களுக்கு கோப்ரோவில் வந்து தெரியாது நினைக்கிறேன். ஸோ என் கண்ணுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. அந்த ஏபிஎஸ் இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்டு. ஆக்சுவலி சைட் ஸ்டாண்டு கட் ஆஃப் ஃபியூச்சர் வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர்னே சொல்லலாம். யா கேட்டுங்களா, சைட் ஸ்டாண்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ வண்டி வந்து ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி காட்டுது, இப்போ எடுக்கிற பாருங்கள். யா சூப்பர், இது ஒரு நல்ல ஃபியூச்சர்னே சொல்லலாம். BS4 BS6 போகும்போது ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நல்ல ஃபியூச்சர்னே சொல்லலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங்ஸ் லைட் செப்டர் பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ மெயினே வந்து பார்த்தீங்கன்னா இந்த KTM Duke 200 வந்து என்னை அட்ராக்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் செட்டப் தான். ஸோ ஹெட்லைட் வந்து ஆசமாக வந்து கொடுத்துருக்காங்க. வா இந்த DRLs. ஸோ லைட்டில் எடுக்கிறதால உங்களுக்கு அவ்வளோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க டிஆர்எல் செட்டப். ஸோ இண்டிகேட்டர்ஸும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா LED செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நல்லாவே வந்து இதுக்கு இண்டிகேட்டர்ஸ். ஸோ எல்இடி செட்டப், ஸோ எல்லாருக்குமே பிடிச்சது பார்த்தீங்கன்னா எல்இடி தான். ஸோ சின்ன எல்இடியாக இருந்தாலும் நல்லா உங்களுக்கு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேப்போ நீங்கள் ஹேரை வந்து விண்டோ வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டு போகிறப்பையும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி செட்டப் இது சொல்ல திரும்ப திரும்ப சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப். ஸோ இதுவும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விங் ஷீல்டு வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா டூரிங்லாம் போகும்போது உங்களுக்கு டயர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ விண்ட் பிளாஸ்ட் வந்து பைக்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க விண்ட் பிளாஸ்ட் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் வந்து டியூக் 200 BS6 வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் விங் ஷீல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் வந்து லாங் ரைட் போகும்போது வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அதே போல் டெயில் லைட் பார்த்துருவோம். ஸோ டெயில் லைட்லேயே வந்து 200cc வந்து BS6 வந்து செம்ம அப்கிரேடேஷன். ஸோ 200, 250, 390 எல்லாமே வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும், இன்ஜின் ஸ்பெக்ஸில் மட்டும்தான் வேரி ஆகணும் அப்படின்ட்டு KTM டிசைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க KTM. எல்இடி செட்டப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கும் எல்இடி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே போல் டெய்ல் இண்டிகேட்டர்ஸும் வந்து எல்இடியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, அதே போல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, விசிபிலிட்டியும் வந்து சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் எக்ஸாஸ்ட்டும் பார்க்கும்போது அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ BS4லேருந்து BS6க்கு அப்கிரேட் பண்ணும்போது KTMோட சிக்னேச்சர் எக்ஸாஸ்ட் வந்து ரொம்பவே வந்து வேரி ஆகுது. ஸோ பிட் வந்து சைலண்டாக தான் இருக்குது BS6ல. ஸோ BS4 அளவுக்கு லவுடராக இல்லை. ஸோ BS6 நார்மனால எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து BS4லேருந்து BS6 கம்பேர் பண்ணும்போது எக்ஸாஸ்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல விஷயம்தான். ஸோ சவுண்ட் பொல்யூஷன் வந்து நம்ம கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து BS6 நார்மல்ஸ் படி எக்ஸாஸ்ட் நோட் எல்லா பைக்லேயும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஈவன் நம்ம கிளாசிக்கில் கூட எக்ஸாஸ்ட் நோட் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ கைஸ் டயர் செட்டப் வந்து பார்த்துருவோம். ஸோ டயர் செட்டப்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 17-inch டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MRF டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, MRR டயரு. ஸோ நல்ல ஒரு கிரிப்பு இருக்குது. ஸோ கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ கைஸ் ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110x17 inch வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ MRF டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நான் ட்ராக்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக போவேன், ரொம்ப ட்ராக் பர்பஸ் தான் வந்து பைக் எடுக்கிறேன் அப்படின்னா பெரிய டயர்ஸ் வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ நல்ல டயர் தான் வந்து சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு கிரிப்பு ஸ்டெபிலிட்டி, கார்னிங் ஸ்டெபிலிட்டிலாம் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கைஸ் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150x60 section டயர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே கொடுத்து இது MRF டயர் தான். ஸோ பேக்கில் வந்து டயர் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதே போல் உங்களுக்கு வந்து மட் கார்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா இந்த மட் கார்டு வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ப்ரோ வந்து பைக் எடுத்து கொஞ்ச நாள் தான் வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ இந்த மட் கார்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த சேர் வந்து உள்ளே படுது தெரிஞ்சுங்களா. ஸோ பின்னாடி வந்து 17-inch வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ KTMோட யூனிக் அலாய். ஸோ இந்த கலர்னாலே வந்து KTM தாண்டா அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் வீல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கார்னிங் ஸ்டெபிலிட்டி, ஸ்பீடு, வாபிளிங்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்கு. ஸோ அலுமினியம் ஸ்விங்காம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே திரு ஒரு நல்ல ஸ்விங்காம் தான். ஸோ நல்லா வந்து செட் பண்ணியிருக்காங்க சொல்லணும் ரியர் வீல் செட்டப். ஸோ கைஸ் பிரேக்கிங் செட்டப் பற்றி பார்த்துருவோம். ஸோ பிரேக்கிங் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பைப்ரே பிரேக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. 300mm வந்து ஏபிஎஸ் டியூல் சேனல் ஏபிஎஸ் இது. ஸோ பிரேக்கிங் வந்து KTM நீங்கள் ஸ்போர்ட்ஸ்னு பண்ணிட்டாலே பக்காவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் KTMல வந்து 300mm வந்து கொடுத்துருக்காங்க. 17-inch வீல், 300mm செம்மையாக வந்து இருக்கும். பிரேக்கிங்கும் வந்து நான் உங்களுக்கு ரைடிங் ரிவியூவில் வந்து பக்காவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிரேக்கிங்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ அதே போல் நீங்கள் வந்து ரியர் பிரேக்கிங் பார்க்கும்போது 230mm மிஷின் கேலிப்பர் வந்து உங்களுக்கு வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் டியூல் சேனல் பேஸ்னு சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அதே போல் பிரேக்கிங் ரியர் வீல் லாக் ஆகுது அந்த சினாரியஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணவே முடியாது, பக்காவாக வந்து KTM கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைடிங் ரிவ்யூவில் வந்து பக்காவாக வந்து பார்த்துருவோம். ஸோ பிரேக்கிங்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியர்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். KTM பொறுத்தவரைக்கும் 6-speed டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளட்சி வந்து ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்கலாம். ஸோ 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ கியர் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நான் ரைடிங் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். ஸோ கைஸ் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், ஸோ 86% நம்ம டோட்டலாக 100%ல 20% தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து வீடியோ பார்க்குறாங்க. மீதி 80% வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன், யூ ஆர் வாட்சிங், ஓகே. ஸோ மறக்காமல் வந்து அந்த 86% வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும், ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க,
பிடிக்கலாம் விட்டுருங்க, ஓகே பிடிக்கலாம் அப்படியே தட்டி விட்டு போயிடுங்க. பிடிச்சா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ 80% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து பார்க்குறீங்க. தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. ஓகே ஸோ ஓகே சஸ்பென்ஷன் பார்த்துருவோம். நீங்கள் கேடிஎம்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸுக்கு வந்து இங்கே இடமே இல்லை, பேச்சே இல்லை, ஓகேங்களா. ஸோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ராக் பர்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரோட் பர்பஸும் பார்க்கும்போது டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ட்ராக் பர்பஸ்க்கு வந்து டிசைன் பண்ண பைக் எல்லாமே ஓகேங்களா. ஸோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 43mm ட்ராவலோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம சஸ்பென்ஷனே வந்து சொல்லலாம் ட்ராக் பர்பஸ்ன்னு பார்க்கும்போது. ஸோ அதே போல் ரியரில் வந்து பார்க்கும்போது மோனோசாக்ஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஷன் தான் சொல்லணும், மோனோசாக்ஸ் சஸ்பென்ஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரியரில் பார்க்கும்போது ஒரு கிரேட் கம்ஃபர்ட் கொடுக்குறது மோனோசாக்ஸ் சஸ்பென்ஷன் தான். ஸோ ஃப்ரேம்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டீல் டெலஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ரேம் செட்டப்னு சொல்லணும். ஸோ நிறைய வீடியோஸ் நானும் பார்த்துருக்கேன் நம்ம ப்ரோ வீடியோஸ்லாம். ஸோ ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது டெலிவரி எடுக்கும்போது அப்படின்ட்டு. ஸோ இந்த பைக்கில் பாருங்கள். ஸோ நல்லா தான் செக் பண்ணி தான் எடுத்திருக்காரு ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் டு தட் ப்ரோ, வீடியோ போட்டிருந்தேன் அவருக்கு. ஸோ நீங்கள் வேணா போய் பாருங்கள். ஸோ நல்லாவே வந்து ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் டெலிஸ் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ் நம்ம எல்லாமே வந்து பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் வாக் அரவுண்டில். ஸோ ஓவராலாக வந்து பைக் வந்து ஒரு செம்ம அப்கிரேடுன்னு தான் சொல்லணும் பிஎஸ் ஃபோர்ல இருந்து BS6. ஸோ டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஸோ டியூக் 200 ஆகட்டும், 250 ஆகட்டும், 390 ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு KTM வந்து கருதி ஸோ ஒரே டிசைனில் வந்து எல்லாம் லான்ச் பண்ணிக்காங்க. இன்ஜின் ஸ்பெக்ஷீட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச், ஸ்லிப்பர் கிளச் வந்து 200 உங்களுக்கு அவைலபிள் வந்து கிடையாது. 250, 390 அபோவ் 250 மாடல்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் வந்து அவைலபிளாக கிடைக்கும். ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கலாம், அது இவ்வளோ கொடுத்துட்டீங்க ஒரு ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த KTM வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டியூக் 200. ஸோ அதே போல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும் நெக்ஸ்ட் வீடியோக்கா நெக்ஸ்ட் வீடியோவோட அப்டேட்டுக்கு வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதே போல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த KTM 200 டியூக் 200 யாராவது எடுக்க போகிறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு சர்வ் பட்டன் இருக்கும், அந்த சர்வ் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதில் ஆல்ரெடி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போகிற உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டப்புன்னு வந்து சேரும். ஸோ ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பாய் பாய், திஸ் இஸ் நவீன்.